viewers, vanakkam and welcome to Azhaikalam Samaikalam with me, Kani Mori. So, innikkum super superana recipe la solradhukaga Chef Prakash avargal irukanga. Neengalum recipe la doubt oda kaathichirupinga. And neethu keta kelvinoda answer ennava irukum appdin solitte nariya per vandu edhirpaarpoda kaathichirupinga. Ana YouTube la vandu oru rendu per vandu correct ana answer um potrudanga. Avanga perum na solla pora. Adukku munnadi nama chef welcome pannidalam. Vanakkam chef. Vanakkam ma, eppdi irukinga? Nalla irukke chef. Neenga eppdi irukinga chef? Romba nalla irukkama. Okay. எலுமிச்சப்பழத்துக்கு இதனாலதான் எலுமிச்சப்பழம் பேர் வரணும் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நானும் கூட அப்படிதாமா. பட் இது இது வந்து இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தாப்பில் மிஸ்டர் சண்முகம் அப்படின்னு ஒரு காய்கறி கடைக்காரர் வச்சுருக்கார். அவர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு, சரி கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இந்தமாரி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை கேட்டேனே இந்த கேள்வியை. ஓகே, ஸோ அதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க சார். யூடியூப்லையும் ரெண்டு பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன் எல் அண்ட் கல்யாணி சேஷாத்ரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து கரெக்டா சொல்லியிருந்தாங்க. அது என்ன ஆன்சர் அப்படிங்கறத செஃபே சொல்லுவாரு, கேளுங்க. ஆமா, என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுல இல்ல, இது பழைய காலத்துல இது வைக்கிறதுக்காக காரண பெயர் இருக்கும்ல, ஒரு ஒரு சமையல் அறைக்கட்டுல வந்து காய்கறி இந்த பழமும் எல்லா காய்கறியும் இருந்துச்சான். எலி என்ன பண்ணுச்சு, இந்த காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சான். இந்த ஒரு பழத்தை மட்டும் மிச்சம் வச்சிருச்சான். ஒரு ராஜா வந்து பார்த்தாரு, என்ன இலைய எல்லா காய்கறியுமே சாப்பிட்ருக்கு, இதை மட்டும் சாப்பிடல, அதனால் இன்னையிலேருந்து இது எலி மிச்சை பழம் அப்படின்னு பேர் வச்சுட்டாராம். இதுதான் எலுமிச்சைக்குது பேர் காரணம். அதாவது பேர்லயே வந்து ஆன்சர் இருக்கு, எலுமிச்சப்பழம். அது வந்து நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். நான் சத்தியமா இப்படி ஒரு கான்செப்ட்ல அந்த பேர் வந்திருக்கோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத ரெண்டு பேர் யூடியூப்லையும் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் அவங்க நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸ்ரீனிவாசன் எல் அண்ட் கல்யாணி சேஷாத்ரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கும் இதே மாதிரி வேற ஒரு கேள்வி நம்ம செஃப்கிட்ட கேட்க போகிறோம். அதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா யூடியூப்பில் நீங்கள் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்மளுக்கு கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலரை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜேந்திரன், சென்னை கொடுங்கூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். நன்றி நன்றி. ஓகே, நீங்க நல்லா சமைப்பீங்களா? நாங்க சமைப்போம், என் மிஸ்ஸஸ் சமைப்பாங்க. சூப்பர் சார். என்ன சந்தேகம் கேட்க போறீங்க சார் இன்னைக்கு? எல்லா அதிரசம். என்னங்க சார், எல்லா அதிரசமங்களா? வெள்ளமா? வெள்ளம் அதிரசம் கேக்குறீங்களா? சார் வணக்கம். டிவி பார்த்துட்டே பேசுறாங்க நினைக்கிறேன் சார். இல்ல கால் கட் ஆயிருச்சான்னு தெரியல. சரி, நம்ம அதிரசம். இல்ல வெள்ளம் அதிரசம். ஓ, வெள்ளம் அதிரசம். டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, என்ன காணாம போயிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க சார்? வெள்ளம் அதிரசம் தானே கேட்டிருக்கீங்க, நான் சொல்றேன் கவனிங்க சரிங்களா? சரி ஓகே, நம்ம சொல்லலாம் நினைக்கிறேன். வெள்ளம் அதிரசம், வெள்ளம் போட்டும் பண்ணலாம், கருப்பட்டிலையும் பண்ணலாம். யூஸ்வலா எல்லாருமே வெள்ளம் போட்டு தான் பண்ணுவாங்க. வெள்ளத்தை வந்து இடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோ இல்லை ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இந்த வெள்ளத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிரும். வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் கழுவிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் வடிகட்டின அந்த வெள்ளை தண்ணியோடு சேர்த்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 20 நிமிஷம் அது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். அதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுட்டாவே போதும். கிண்டி விட்டதுக்கப்புறமா 25வது நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு அதை எடுத்து ஒரு இந்த இந்த சைடில் ஒரு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் சின்ன பாத்திரத்தில் தண்ணி போட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த வெள்ளத்தை இதில் எடுத்து போட்டு பாருங்கள். போட்டுட்டு அதை எடுத்து தொட்டு பாருங்கள், உருண்டையாக வரணும். அதுதான் பதமே. நீங்கள் 30 நிமிஷம் கூட எடுத்துங்க. உருண்டையாக வந்ததுக்கு அப்புறமா பச்சரிசி மாவு, இப்போ அதிரச மாவு ரெடிமேடாகவே கிடைக்குது, அந்த மாவில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு ஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை 3 நாள் வச்சியும் நம்ம அதிரசம் சுடலாம். அன்னைக்கே வேணும்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவை விட ரொம்ப கம்மியாக சமையல் சோடா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். இன்றைக்கே நான் செய்யணும் அப்படின்னா செய்யலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
லக்ஷ்மிங்களாமா? ஆமா ஆமா. ஓகே, எங்க இருந்துமா கால் பண்றீங்க? மதுரையில இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்கமா? நல்லா இருக்கேன்மா, நீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? ஜிலேபி செய்யணும். என்னங்கமா? ஜிலேபி. ஜிலேபி, ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிமா. ஜிலேபி கேட்டிருக்காங்க. ஜிலேபி வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செய்யக்கூடியது. மைதா மாவு நல்லா புளிக்கணும். ஃபஸ்ட்டு டிப்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதோட பதத்தை சொல்கிறேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் அது புளிக்கணும். புளிக்கிறதுக்காக அந்த ஸ்மெல்லு வரதுக்காக நிறைய பேர் பயப்படுறாங்க. புளித்தா அந்த ஸ்மெல்லு வரதான் செய்யும். அதுக்கப்புறமா அதை சுட்டாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். மைதா மாவு, அது கூட தயிர், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை சர்க்கரை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பும் போட்டுங்க. ஒரு போல் மைதா மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்தாவே போதும், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தாவே போதும், கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம், அதாவது ஆஃப் டே, அதாவது பாதி நாள் அது விட்டுறவே சொல்லிடுறேன். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு போயிருக்கும். அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிவிட்டு, துணியெலாம் இருக்கும் இல்லை நம்ம வீட்டில் பாட்டில் இருந்ததுன்னா பாட்டில் அதை ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் அப்படி புளிஞ்சாவே போதும், நல்லா முறுக்கு மாதிரி வந்துடும். அதை நம்ம வெள்ளை சக்கரை பாகு எடுத்து வச்சுருப்போம்ல, ஒரு கம்பி போதும், அதில் போட்டாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க, போங்க. அதனால உங்க கேள்வியை நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி ரசம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எப்படி செய்யறதுன்னு செஃப் கேட்கலாம். உங்க வீட்டுல நாட்டுக்கோழி இருக்கா? செஃப் நாட்டுக்கோழி வச்சிருக்கேன். அப்பனா சூப்பரா அட்டகாசமா பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க புரோகிராம் டெய்லி பாப்போம் சார். அப்படிங்களா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்புக்கு டெய்லி பாக்குறேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு சமையல் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லீங்களா? கோழி ரசம் அப்படினாவே அதுக்கு ஏதோ பண்ணணும் அப்படிலாம் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான். எல்லாமே போட போறோம், ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டு அதுவும் அது கூட சேர்க்க போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த மசாலாவை நான் சொல்லிடுறேன். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி, அதாவது தனியான்னு சொல்லுவாங்களே அது, அது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்துட்டு அதை குற குறன்னு பவுட்ரு பண்ணிங்க, இல்லை இடிச்சிக்கிங்க. எப்படி இருந்தாலும், எப்படி பண்ணாலும் சரி, நல்லா பவுட்ரு பண்ணாலும் சரி, இல்லை இடித்தாலும் சரி, இல்லை நல்லா தட்டி போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் போடுங்க, நல்லெண்ணெய் போட்டு சோம்பு தாளிங்க, ஒரு 1/2 வெங்காயம் இல்லை 1 வெங்காயம் போதும் அதிலே வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் 1/1, ரொம்ப சீக்கிரமாக வேணால் ஒரு 2-3 நிமிஷம் அந்த மாதிரி விட்டாவே போதும். பாத்திரம் நல்லெண்ணெய், சோம்பு, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. 1 வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு தக்காளி போட்டாவே போதும், அந்த அளவில் எடுத்துங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ரொம்ப சின்ன ஸ்பூன்லேயே போடுங்க, ரொம்ப பெரிய ஸ்பூனில் வேணாம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணது தோலோடு இருந்தாலும் சரி இல்லை தோல் இல்லைதான் சரி, அந்த எலும்பெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுவும் இது கூட போடுங்க. கொத்தமல்லியோட அந்த வேர் இருக்கும்ல, அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்க பாருங்கள், கொஞ்சம் அந்த ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க கம்பு மாதிரி இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், அதை நைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுவும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா
ஒரு நாலு கிளாஸ் தண்ணியோ இல்லை ஒரு அஞ்சு கிளாஸ் அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் இந்த பொடி சொன்னேன், இந்த பொடியும் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் அந்த சிம்மிலே தான் வேகணும். இறக்க போகும்போது உப்பு பார்த்துங்க, கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் போட்டாலும் சரி, இல்லைன்னா நான் நல்லெண்ணெய் போட்டு சோம்பு தலைக்க சொன்னேன்னே, அப்போவே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கரம் மசாலா இருக்குல்ல ஒன்று ஒன்று சேர்த்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் கண்டிப்பா நாங்களும் ட்ரை பண்ணி பாக்குறோம் ஷெஃப். எங்க வீட்ல நாட்டுக்கோழி செய்யறப்போ நாட்டுக்கோழி ரசம் வச்சு சாப்பிட்டு பாக்கணும் எப்படி இருக்குன்னு. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கன்னிமா மேடம். கன்னிமா எங்க இருந்து கால் பண்றீங்க? சிங்கிபெருமாள் கோயில் சார் மேடம். ஓகேமா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. ஒரு வருஷமாச்சு. எப்படி இருக்கீங்க? வெள்ள பூசணிக்கு அல்வா தானே கேட்டிருக்கீங்க? கவனிங்க நான் சொல்றேன். சரிம்மா. ஓகே, நம்ம இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு பொறுமை தேவை. அது கண்டிப்பாக பொறுமையோடு செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வெள்ளை பூசணிக்காய் நல்லா வேகணும், அதுதான் முக்கியமான விஷயமே. இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு அதை நல்லா துருவிடுங்க. துருவிட்டு அது நல்லா புளிஞ்சிருங்க. தண்ணியே இல்லாமல் ஓரளவு உங்களால் எவ்வளோ தம்பு இருக்கோ அந்த அளவுக்கு புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டி இருக்குல்ல, இரும்பு எண்ணெய் சட்டி, அதில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இது கூட போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் நல்லா வேகணும். அந்த தண்ணியே இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா சர்க்கரை, உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஏன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமும் தண்ணி விடும், கொஞ்சம் நேரம் தான் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் மட்டுமே சேருங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் முந்திரி பருப்பு திராட்சைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நெய்யில் தனியாக தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து பாருங்களேன். இந்த பூசணிக்காய் அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் லலிதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து. சென்னை சைதாப்பேட்டில இருந்து பண்றேன் மேடம். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப நாளா ட்ரை பண்றோம், கிடைக்கவே மாட்டேங்குது. ஆமாங்கம்மா, ரொம்ப நாளா ஆக்சுவலா ஷோவே போல, இப்போ லாஸ்ட் வீக்ல இருந்து தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்மா. தேங்க் யூம்மா, திரும்ப கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே. ஓகே, என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? என்ன சமையல் வீட்ல? வெண்டைக்காய் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்குமே, வந்துருட்டுமா? சரி சரி, என்ன சந்தேகமா சென்னையிலேருந்து பேசுறோம் நாங்க. சரிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றிமா. சப்பாத்தி சாஃப்டா வர மாட்டேது உங்களுக்கு இல்லைங்களா? கவனிங்க நான் சொல்றேன். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன், அவங்க கரெக்டாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு அந்த சப்பாத்தி மாவு கோதுமை மாவு போட்டதானே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அந்த கோதுமை மாவுலே உருளைக்கிழங்கை, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போதும், அரை கிலோ மாவாக இருந்தாலும் சரி இல்லை 1 கிலோ மாவாக இருந்தாலும் சரி, ஒரு உருளைக்கிழங்கை தோலை சீவிட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதை மசிச்சிட்டோ இல்லை மிக்சியில் அரைச்சிட்டோ இது கூட சேருங்க, தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி
சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள். சரியாக வரலை, இது எனக்கு புதுசாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராகவே வரும். கோதுமை மாவு, நல்லெண்ணெய், கல் உப்பு இதை போட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செஞ்சாவே போதும். சப்பாத்தி லூஸாக மிக்ஸ் பண்ண வேண்டாம், அதாவது மாவு நம்ம பிசையிறோம்ல அந்த மாதிரி பிசையும் போது கொஞ்சம் அழுத்தமாக வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சப்பாத்தி போடுறீங்களா, தோசை மாதிரி டைம் எடுக்கவே எடுக்காது, அதை விட சீக்கிரமாகவே எடுத்துடலாம். ஃபயர், அதாவது அடுப்பு வந்து நெருப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் வச்சுக்காமல் ரொம்ப கம்மியாகவும் வச்சுக்காமல் மீடியமாக வச்சுங்க. மீடியமாக வச்சுட்டு சப்பாத்தி தீக்கிறீங்க, போடுறீங்க, அதுலேருந்து ஒரு 10 எண்ணுங்க, 1, 2 அதுமாதிரி 10 எண்ணிட்டிங்கன்னா ஒரு சைடு வெந்துடும். திருப்பி போடுங்க, திருப்பி போட்டு இன்னொரு 10 எண்ணுங்க, ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் போட்டால் கூட சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னு புரியுதாமல், நான் எதுக்கு அந்த 1/2 hour விடுற சொல்கிறேன்னா, இந்த மாவு வந்து நல்லா புளிக்கும். ஸோ புளிக்கும் போது அந்த சாஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கேள்விக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி என்ன ஷெஃப் கேள்வி நீங்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு வைக்க போகிறீங்க? இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அனுபவம் அதிகமாக, சமையலில் அனுபவம் அதிகமாக உள்ளவங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக கற்றுக்குறாங்கள, புதுசாக கல்யாணம் ஆனவங்க இல்லை சமையல் பண்ணுறாங்கள, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய வராங்கள, அவங்களுக்கு இந்த வந்து இந்த பதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னா, சக்கரை பொங்கல் இருக்குல்ல, அதில் இதை வந்து லாஸ்ட்டாக சேர்ப்பாங்க. சக்கரை பொங்கல் செஞ்சு முடித்தோடனையும் சேர்க்கலாம், இல்லை செஞ்சு ஃபைனலாக முடிச்சுட்டு இறக்குறாங்க பாருங்க, இறக்குனதுக்கு அப்புறமும் இதை சேர்ப்பாங்க, அது என்ன? யார் வேணாலும் சொல்லலாம், அதுதான் கேள்வி. சக்கரை வந்து சேர்ப்பாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து லாஸ்டா சேர்ப்பாங்க, கடைசியா தான் இதை சேர்ப்பாங்க. இது சேர்த்து இப்ப நம்ம ஒரு குழம்பு வைக்கிறோம்னா கருவேப்பில முடிச்சிருவோம்ல, லாஸ்டா போட்டு கருவேப்பில போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம்ல, அது போல. ஓகே, அதாவது அந்த சக்கரை பொங்கலுக்கு இது போட்ட ஒரு ஹைலைட் இருக்கு, அது என்ன ஒரு பொருள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஷெஃப். கண்டிப்பா. சோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண உடனே அந்த ஷோ கீழே கமெண்ட்ல நீங்க போய் கமெண்ட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியல அப்படின்னா, நம்ம ஷோக்கு நாளைக்கு நீங்க கால் பண்ணும்பொழுது இதுக்கான ஆன்சரை நீங்க சொல்லலாம். சோ இன்னைக்கு வந்து சூப்பரான ரெசிபிஸ் எல்லாம் நீங்க கேட்க ஷெஃப் சொல்ல அருமையா இருந்தது. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஷெஃப், நிறைய ரெசிபி எங்களுக்காக சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சோ நாளைக்கு ஆன்சரோட நீங்களும் எங்களை வந்து சந்திங்க, நாங்களும் உங்களை வந்து சந்திக்கிறோம். சோ இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கலாம். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப்.